நான் வந்ததுலேருந்தே கவனித்தேன், இங்கே வந்து நிறைய சந்தானத்துடைய ஃபேன்ஸும் சிம்புவோட ஃபேன்ஸும் வந்திருக்காங்க. உங்களையெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன், ஆனால் சந்தானம் பேர் சொல்லும்போது மட்டும் கைத்தட்டணும், சிம்பு பேர் சொல்லும்போது மட்டும் கைத்தட்டணும்னு நினைக்கக்கூடாது. யார் பேர் சொன்னாலும் கைத்தட்டி உங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கணும். எங்கே ஒரு தடவை நல்லா கைத்தட்டுங்க, ஏன்னா இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம். எப்படின்னா ஒரு நகைச்சுவை நடிகன் வந்து ஹீரோவாக நடித்து அந்த படம் வந்து அதனுடைய இறுதிக்கட்ட நிறைவு கட்டம், அந்த வார்த்தையை சொல்லணும், நிறைவு கட்டத்தை நெருங்கி இப்போ திரைக்கு வரப்போகிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் அத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இந்த வரியை வந்து 30% இருந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்று, டெங்குவினால் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொன்று, இந்த வரியினால் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அந்த வரியை வந்து 30%ங்கிறத குறைச்சி 10% ஆக்கி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்துடைய வேண்டிக்கோளுக்கு இணங்க மேலும் 2% குறைச்சி 8% ஆக்கின தமிழக அரசுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு என்னோடய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். பலத்த கரகோஷம்னு சொன்னேன். அப்புறம் அதற்கான முயற்சியை எடுத்து இடைவிடாமல் அதற்காக அதை நோக்கி சென்று அந்த முயற்சியை எடுத்து நமக்காக போராடின தயாரிப்பாளர் சங்க மற்றும் நடிகர் சங்க விஷால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா சினிமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் ஒரு சினிமாவோட தலையெழுத்து. சொன்னார் நம்ம விடிவி கணேஷ் சொன்னார், இது கிட்டத்தட்ட 10 மாதம் நாங்கள் போராடி டிலே ஆகி பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்த படத்தை விடிவி கணேஷ், இப்போ விடிவி கணேஷ் ஃபோனில் முந்தியெல்லாம் ஃபோன் அடித்தா நல்ல ஸ்டைலிஷாக ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்கும், உண்டா இல்லையா? அப்படி என்னடாது இந்த மனுஷன் என்னென்னு சொல்கிறதுன்னே தெரியல, அப்படி ஒரு சாங் வச்சுருக்கேன்ட்டுலாம் சொல்லுவார். ஸ்டைலிஷாகவே வாழ்வார், அவர் வாழ்கிறதே ஸ்டைலிஷாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்க சிம்பு இசையமைத்த பிறகு அந்த சாங் அந்த மியூசிக் அழகாக அதை கொஞ்ச நாள் வச்சுருந்தார். பாட்டை ரிலீஸை நெருங்க 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 இப்போ ஒரு ஃபோன் அடித்தா, சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே இறைவான்ற பாட்டு வருது. அது என்னென்னா கடவுளில் கடைசியில், ஐயோ கடவுளே எப்படியாவது காப்பாற்று, இந்த படத்தை நல்லா ஓட வையே, நான் போட்ட பணத்தை திருப்பி எடுக்க வையின்னு நினைக்கிற அளவுக்கு விடிவி கணேஷ் மட்டுமல்ல குறுந்தயாரிப்பாளர் அத்தனை பேருமே அந்த கஷ்டத்தில் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா மற்ற எந்த வியாபாரத்துலையும் இல்லாத ஒரு நிலையற்ற தன்மை தமிழ் சினிமாவில் இருக்கிறது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே அதற்கான டவுன்லோட் பண்ணி எவனோ ஒருத்தர் எங்கேயோ இருந்த திருடி இணையத்தில் விட்டு எல்லாரையும் பார்க்க வைக்கிறான். இது மாதிரி ஒரு மோசமான வியாபாரம் இல்லையோ என்று நினைக்கின்ற அளவுக்கு சினிமா டிஸ்டர்ப் ஆகி கிடக்குது. இந்த நேரத்தில் சிறு தயாரிப்பாளர்கள் இது போன்ற விடிவி கணேஷ் மாதிரி ஒரு பேஷனோடு, அவர் நினச்சாருன்னா அவர் வாய்ஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அவர் நினச்சா அழகாக ஜாலியாக எல்லா படத்துலையும் அப்பா கேரக்டர் அண்ணன் கேரக்டர்னு பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தன் நண்பனோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் சந்தானத்தை பற்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போய் இப்போ பொதுவாக ஒரு காமெடியன், ஒரு சீனியர் காமெடியன் இன்னொரு ஒரு பேரலலாக காண்டெம்பரரியாக இருக்க இன்னொரு காமெடியனோட இணைந்து, ஆனால் அந்த படத்தில் அவர் ஹீரோ இவர் காமெடியன் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு விஷயந்தான், கஷ்டம்தான், அதில் நிறைய பிரச்சனைகள் வந்துடலாம். அதனால் ரொம்ப யோசிக்கும் பொழுது விடிவி கணேஷ் வந்து முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு, அதுதான் விடிவி கணேஷ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஹீ நாக்ஸ் த டோர். அது சந்தர்ப்பங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அது வராது. யூ ஜஸ்ட் கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஜஸ்ட் கிரியேட்ஸ் த ஹேப்பனிங்ஸ், இட் ஹேஸ் டு ஹேப்பன் தென் யூ கோ நாக் த டோர் அப்படின்ற மாதிரி வந்து என்னை சந்தானத்தை என்னையும் மீட் பண்ண வச்சு. அதுக்கு முன்னாடி நான் சந்தானத்தோட நிறைய பழகலை, நாங்கள் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு பிடிக்கும் சில ஹியூமர் பிடிக்கும்போது நான் அதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், சந்தானத்தோட இந்த காமெடி நல்லா இருந்துச்சுமே. அதே மாதிரி அவர் எம் பேரை அவர் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஏதோ பூசணிக்காக கிடக்கும் இல்லை ராஜேஷ் சார் அதானே, அதில் சொல்லுவார், எத்தனை விவேக் வந்தாலும் திருந்த மாட்டாங்கடான்ற ஒரு வார்த்தை எனக்கு சொன்ன அந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்தார் சந்தானம் ஒரு படத்தில். அதெல்லாம் ஒரு பதிவு இல்லையா? இப்போ நான் என்னோடய படத்துலலாம் பார்த்தீங்கனாக்க எப்படியாவது கமல் சாரை பற்றி ஒரு பதிவோ, அல்லது வைரமுத் சாரை பற்றி ஒரு பதிவோ, அல்லது இந்தியாவின் இளைஞர்களின் ஒரே சூப்பர் ஸ்டார் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய
ஒரு பதிவையோ நான் விட்டு செல்வேன். அது ஏன்னா இருக்கட்டும், அது இது மக்களுக்கு தெரியட்டும், இளைஞர்கள்ட்ட போட்டோம், மாணவர்கள்ட்ட போட்டோம், நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட சில இடத்துல கலாம் சார் பேரை யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி என்னுடைய பேரை அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன வந்து பார்க்க வராரு பேசணும், வந்து உட்காந்து பேசி ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், இதில் வந்து ஈக்குவலாக என் கூடவே வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எந்த விதத்துலையும் உங்களை வந்து எந்த விதத்துலையும் இறக்கிற மாட்டேன். இங்கே எவ்வளோலாம் உங்கள் காமெடி பார்த்து நான் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து உங்கள் காமெடி பார்த்து நான் வந்தேன், அதனால் நீங்கள் என் கூட பண்ணால் ஐல் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன், ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஈ கம்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் டாக்ஸ் டு மீ இன் பர்சன் இன் அ வெரி பிளேட்டன்ட்லி ஓப்பன், அப்பேரண்ட்லி ஈஸ் டாக்கிங் இஸ் மைண்டு, ஏன் நம்ம அது ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தில் பண்ணேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஐ எம் நாட் ரெக்ரெட்டிங் இட். இப்படி நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை சரியாக யூஸ் பண்ணலையன்ற வருத்தம் படத்தில் எனக்கு இல்லை. காரணம் என்ன, அந்த அளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோவாக ஒரு காமெடியனாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஹீரோவான போது அவரால் ஹீரோ விஷயத்தை தான் பார்க்க முடியும். அவருக்கு டூயட் பாடணும், ஃபைட்டு பாடணும், அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இதுக்கிடையில் ஓடி வந்து காமெடியும் பண்ணிட்டு திரும்ப ஓட முடியாது. ஸோ அதுக்கு ஒருத்தர் தேவை, அதை நான் பண்ணியிருக்கேன், அந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன்றதை கரெக்டாக அவருடைய ஏரியா பிரிச்சுக்கிட்டோம். உண்மையில் சொல்ல போனால் நம்ம ஏரியா பிரித்து விளையாண்டுருக்கோம் அந்த படத்தில், கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட். இது வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி மேஜர் காமெடியன்ஸ் ரெண்டு பேர் ஒரு படத்தில் வர்றதுங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பண்ணியிருக்கோம், இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பிங் ஸ்டோ, ஒரு ஒரு நாங்கள் முதல் கல்லை எரிஞ்சிருக்கோம். இது வந்து பல காமெடியன்ஸுக்கு ஏன் நம்மலாம் சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையில் கூட அமைஞ்சிடலாம். நல்லா வந்திருக்கும் இந்த படத்தோட வந்து, இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, இது இந்த படத்துக்கு வந்து நம்ம கேமராமேன் அபிநந்தன் இல்லையா, அபிநந்தன் ராமானுஜம் தர்சிக்கணும், அவருடைய ஒர்க்லாம் ரொம்ப பெருசாக இந்த படத்தோட தரத்தை உயர்த்தியிருக்குது. அதே போல் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து இதுக்காக ஒரு ஒரு காமெடியன் படம் தானே, நம்ம இந்த பட்ஜெட்டில் பண்ணலான்லாம் விடிவி பார்க்கல. ஒரு பெரிய ஹீரோவுக்கு என்ன செலவு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சந்தானம் இந்த படம் வந்தால் பெரிய ஹீரோ தான். தொடர்ந்து இந்த மாதிரி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டர் கொடுத்தா நிச்சயமாக சந்தனம் நான் உங்களோட சேர்ந்து நடிப்பேன். அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு நான் தேங்க் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத கரகோஷத்தை கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். யாருன்னா, தான் இல்லாத படத்தில், தான் நடிக்காத படத்தில் தன்னுடைய நண்பன் கூப்பிட்டான்றதுக்காக ஒரு ஹீரோவாக இருக்கிற, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற, ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாக இருக்கிற, எல்லாம் கலந்த ஆரியா வந்து உட்கார்ந்தாரு. அது அவருடைய பெரிய இதயத்தை காட்டுகிறது. இது எல்லா ஹீரோஸும் இதை பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா. நம்ம பங்கு பெறாத படத்து கூட நம்ம போய் உட்காடுறோம் பேசுகிறோங்கிறது வந்து இட்ஸ் யுவர் கிரேட் ஹார்ட் ஆரியா. நீ வந்து இது வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங், இட் இல் ஸ்லோலி ஷவர் அப்பான் யூ அண்ட் இட் இல் டேக் யூ டு கிரேட்டர் ஹைட்ஸ். நிச்சயமாக இதை விட அதிக உயரங்களையும் சிகரங்களையும் தொடுவதற்கு இந்த ஆட்டிடியூடு, இந்த பண்பாடு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாரியா. உங்களுடைய வெற்றிகள், மிகப்பெரிய வெற்றிகள் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது ஐ கேன் அஷ்யூர் யூ. நிச்சயமாக இல்லை, நண்பேண்டான்ற கூட நான் ஃபோனில் கூட சொல்லிட்டு மச்சான் நல்லா பண்ண வச்சேன், இப்போ நான் பார்த்துக்கிறேன் மச்சான் என்னோடய பிளெஸிங்ஸ் இருக்குது மச்சான்னு சொல்லிட்டு வச்சிடலாமே, அது கூட நண்பன் பண்ணலாமே. வந்து உட்கார்ந்தான்ல, அதில் பெருசு. அந்த ஆட்டிடியூடை நான் வந்து ரொம்ப தலைவணங்குறேன், ஆரியாவுக்கு தலைவணங்குறேன். அதே போல் நான் வந்து இளையராஜா சாங் கேட்டு வளர்ந்தவேன். இளையராஜாவுடைய பெஸ்ட் எல்லாத்தையும் கேட்டு, அதான் இளையராஜா இஸ் த பெஸ்ட், அதுக்கு மாற்று இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள இன்றைக்கி 8 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை ஜனங்களின் ரேஷன் கார்டுலையும் இல்லாமல் இருக்கின்ற, ஆனால் அவர்கள் இதயத்தில் இருக்கிற ஒரு பேர்னா இசைஞானி இளையராஜாவுடைய பெயர். அப்படிப்பட்ட இசையை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து எத்தனையோ இசைகளை மாறி மாறி கேட்டுகிட்டே வந்திருக்கோம். சினிமா எவால்வ் ஆகுது, அதையே ரசித்த ரசிகர்கள் தான் மற்ற இசையமைப்பாளர்களின் இசையையும் ரசிக்கிறார்கள். யாரையும் யாரும் புறந்தள்ளுவது கிடையாது. ஆனால் ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை எடுத்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு முன்னால் சாதித்தவனுடைய சாதனையை தொடவாவது முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இன்றைக்குள்ள யூத்து ரசிக்கிற இசையை கொடுக்கறதுங்கிறது வேறு, அது வேறு. சிறந்த இசை என்பது வேறு, இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு இசை கொடுப்பது என்பது வேறு. வாட் எவர் இட் இஸ், ஒரு ஹீரோவா, ஒரு ரொமான்ஸ் பிரின்ஸாக, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, மக்கள்கிட்ட ஆல்ரெடி சென்று சேர்ந்திருக்கின்ற சிம்பு
சிம்பு தன் நண்பனுக்காக நான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறேன். இது என்னென்னா ஒரு நைட் ஒரு 12 மணி இருக்கும், ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் 12 மணிக்கு ஃபோனு. 12 மணிக்கு யார் ஃபோன் பண்ணுவா? உங்கள் சிம்பு தான் பண்ணுவார். நைட்டு தூங்காத குரூப்பில் அவர் ஒரு காலத்தில் நைட்டெல்லாம், அதாவது பகலெல்லாம் நைட்டெல்லாம் தூங்கி பகலெல்லாம் முழிச்சிருக்கிறவன் இந்த செக்யூரிட்டி கார்டெலாம் பகல்லாம் முழிச்சிருப்பாங்க, நைட்டு தூங்கிடுவாங்க. எப்போ அவங்க முழிச்சிருக்கணும் அப்போ தூங்கிடுவாங்க. இசையமைப்பாளர்கள்லாம் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தூங்கிடுறாங்க. அது ஒரு ட்ரெண்டு. ஆனால் இந்த தயாரிப்பாளருக்கானே அவன் நைட்டும் தூங்க முடியல, பகலும் தூங்க முடியல. அந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி சினிமா வந்து நிற்கிது. ஆனால் நைட்டு 12 மணிக்கு சிம்பு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் தான் பேசுகிறேண்ணா, சிம்பு பேசுகிறேண்ணா அப்படின்னாரு. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லுங்கள் சிம்பு, என்ன விஷயம்ண்ணே? அண்ணா ஒரு பாட்டு உங்களுக்கு ஒன்று இமெயிலில் அனுப்பிச்சிருக்கேன், கேளுங்க அண்ணா, கேட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லணும். 12 மணிக்கு நைட்டு என்ன சிம்பு, நைட்டு 12:00 ஆகிடுச்சு. பரவாயில்ல அண்ணா, கேட்டு சொல்லுங்கண்ணா, பாட்டை கேட்டுட்டு எனக்கு அபிப்பிராயத்தை சொல்லுங்கண்ணா, நான் கேட்கணும்ணா அவங்ககிட்ட அப்படின்னா. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க காலத்தில் அப்படியே நமக்கு தான் அப்படியே சுற்றுதே ஆஃப் பண்ணிட்டு சரி காலில் கேட்டு பேசுவோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன், அண்ணா கேட்டுட்டிங்களண்ணா. அய்யோ என்னடா விட மாட்டார் போல இருக்கேன்ட்டு ஃபுல்லாக கேட்டேன். கேட்டுட்டு நான் நல்லா இருந்துச்சு அந்த சாங். அந்த சாங் வந்து இங்கே நீங்கள் பார்க்கல அந்த சாங், அது ஒரு 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 கிளப் சாங் மாதிரி வரும். அது என் சம்மந்தப்பட்ட ஒரு சாங்கு, நானும் இருப்பேன் அந்த சாங்கில். அந்த சாங் வந்து போட்டிருந்தார். நான் சொன்னேன் இட்ஸ் வெரி பெப்பி. இப்போ என்னென்னா இந்த சாங் கேட்டுட்டு நான் வந்து இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய டாட்டர் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் அவங்க வந்து, ஆமாம் சிம்பு நான் ஈவினிங் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்களேப்பா, அவருக்கு பதில் பேசிட்டிங்களா அப்படின்னே அந்த சாங் அவருக்கு போட்டு காட்டினேன். பாட்டு நல்லா இருக்குப்பா, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கப்பா சிம்புக்கிட்ட சொல்லுங்கப்பா, பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கப்பான்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சிம்பு வந்து 1000 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் லைஃப்பில் இருந்தாலும் அவருக்கு யூத்துக்கிட்ட எப்போவுமே சிம்புக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அவர் முன்ன பின்ன என்ன ஆனாலும் சரி சிம்புவே நான் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ரசிப்பேன் அப்படின்னு ஒரு க்ரௌடு கூட்டுறது ரொம்ப கஷ்டம், அது தானாக சேர்ந்த கூட்டம். ஆனால் அது இப்போ புகழ்ந்துட்டேன், இனி அட்வைஸு எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். சிம்பு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி ஒரு இடம் ரசிகர்கள் இதயத்தில் கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அதை நீ உழைத்து போராடி அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு, ஏன்னா உன்னை அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க, உன்னுடைய ரசிகர்கள் உன்னை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, உனக்கும் அதற்கான கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இருக்குது. டான்ஸ், மியூசிக், லிரிக்ஸ், ஆக்ஷன், கேமரா, உள்ள டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிந்த ஒரு நடிகர் சிம்பு. ஆக எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு அதை வந்து வீணாக்கி விடக்கூடாது. வயசு பல பல காரணங்கள்னால அதை வீணாக்கி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலீஜியஸாக அவர் எல்லாத்தையுமே யோசிக்கிறார்ன்றதை கேள்விப்பட்டேன். ஸோ ஐ விஷ்யூம் குட் லக். இந்த சாங்ஸ் எல்லாமே நிச்சயமாக ஹிட் ஆகும், மக்கள்கிட்ட போய் நல்ல முறையில் போய் சேரும். ஒரு கமர்ஷியலாக ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு போய் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு படமாக இந்த சக்கப்போடு போடுறாஜா நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கான வாய்ப்பு வசதிகளை நல்ல தியேட்டர் கிடைக்கணும். இப்போ மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக இருக்குது, மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. ஆக நல்ல தியேட்டர் கிடைக்கணும், நல்ல தியேட்டரில் நல்ல ஷோ கிடைக்கணும். நல்ல ஷோ கிடைச்சதுக்கப்புறம் வேறு எவனும் கேஸ் போட்டுறக்கூடாது. இது இப்போ அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது ஏன் டைட்டில் மயனாக ஒருத்த வந்து அது ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யக்கூடாது, காலநிலைகள் நல்லா இருக்கணும், பல பிரச்சனை. எவனா ஒருத்தன் டவுன்லோட் பண்ணக்கூடாது அதை, அதுக்கு இப்போ சைபர் கிரைம் பின்னாடி சுத்த முடியாது, சிடி எங்கெங்கே பிடிக்காதுன்னு சொல்லி அது பின்னாடி அலைய முடியாது, அவ்வளவு பிரச்சனை. இதையும் தாண்டி வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவை, தமிழ் ரசிக பெருமக்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இதை கொண்டு போய் மக்களிடம் மிகச்சிறப்பான முறையில் சேர்க்க இருக்கின்ற ஊடக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெரியார் பெரியாத விட்டுருக்கலாம். நான் உயிரின் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.